ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோன்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க பாஸ் சீசன் ஃபையை பற்றின ஒரு சில அப்டேட் தாங்க நீங்க நினைக்கிறீங்களா பிக் பாஸ் சீசன் ஃபோரே இப்போ தாங்க முடிஞ்சுது அதுக்குள்ள எப்படிங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பத்தின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு இது பத்தின ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம சினிமா வட்டாரத்திலையும் விஜய் டிவியோட வட்டாரத்துல இருந்து கசிந்த ஒரு சில தகவல்கள் தான் ஸோ இந்த தகவல்களை உங்களுக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன் அதுல முதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் ஃபைவோட ஒர்க்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது பாஸ் சீசன் ஃபோர் முடிந்த கையோட பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே வந்து தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி தரப்புல வந்து பாஸ் சீசன் ஃபைவை வருகின்ற ஜூன் மாதம் இல்ல ஜூலை மாதத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சினிமா வட்டாரத்துல நம்மளோட ரசிகர்கள் பேசி நான் கேள்விப்பட்டேன் இப்போ இது பத்தின ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் ஃபைவ்ல விஜய் டிவியை சார்ந்த கண்டஸ்டன்ஸ் யாரையுமே தேர்வு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜய் டிவி உறுதிபூர்வமா ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ் சீசன் த்ரீ வரைக்கும் விஜய் டிவியை சார்ந்த கண்டஸ்டன்ஸ் யாரையுமே அவங்க பெருசாக வந்து உள்ள ஊக்குவிக்கலை ரெண்டாவது விஜய் டிவியில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ற நடிகர்கள் யாரையுமே வந்து பிக் பாஸ் த்ரீ வரைக்கும் இவங்க க கன்டஸ்டன்ஸா உள்ள கொண்டு வந்ததில்லை ஆனால் ஆனா இந்த கொரோனா சீசன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால விஜய் டிவியில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரையுமே பிக் பாஸ் சீசன் போருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க இதனால தான் கடந்த மூணு சீசனோட கம்பேர் பண்ணீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபோர் சுவாரஸ்யம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஏற்கனவே பார்த்த முகங்களை வந்து மறுபடியும் நம்ம சீசன் போர்ல பாக்குறோமோன்னு சொல்லிட்டு பாஸ் ரசிகர்களே வந்து ரொம்ப அலட்சியமாகவும் ரொம்பவே வந்து சுவாரஸ்யம் கம்மியாவும் உணர்ந்ததா வந்து பிக்பாஸ் வட்டாரத்திலையும் சினிமா வட்டாரத்திலயும் பேசப்பட்டது சோ இந்த விஷயத்த வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுனால பாஸ் சீசன் ஃபைவ்ல விஜய் டிவியை சார்ந்த யாரும் கலந்துக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி டிவி வட்டாரத்துல ஒரு தகவல் கசிஞ்சிருக்குங்க இப்போ மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசனையும் அதாவது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் இதை கூட கமல் அவர்கள்தான் தொகுத்து வழங்க போகிறார் அப்படின்றது வந்து தொண்ணூறு சதவீதம் உரு உறுதியாயிருக்குங்க ஆனா பத்து சதவீதம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஏன்னா இப்போ கமல் அவர்கள் வந்து எலெக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி நிறைய வந்து வெளியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு இல்லைங்களா அதனால அவரோட பிஸி பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து ஒரு தொகுத்து வழங்குவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் ஒரு பத்து பர்சன்ட் டவுட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாலாவது அப்டேட் அதாவது கடைசி அப்டேட்னு சொல்லலாம் நாலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் பத்து வரைக்கும் அக்ரிமெண்ட் விஜய் டிவா தாங்க போடப்பட்டிருக்கு சோ பாஸ் ஒண்ணுல இருந்து பாஸ் பத்தாவது சீசன் வரைக்கும் ஒலிபரப்பாக கூடிய அனைத்து விஷயங்களும் விஜய் டிவில மட்டும்தான் வருமாம் ஆனால் பாஸ் பத்துக்கு அப்புறம் பதினோராவது சீசன்லாம் வந்து விஜய் டிவில அக்ரிமெண்ட்டை தொடர்ந்தால் விஜய் டிவியில் வரலாம் அப்படி இல்லைனா வேற ஏதாவது சேனலோட அவங்க அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்கன்னா அந்த சேனல்ல தான் ஒளிபரப்பாகும்னு சொல்லப்படுது ஆனா இப்ப வரைக்கும் பாஸ் சீசன் டென் வரைக்கும் விஜய் டிவி கூட தான் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்காங்க சினிமா வட்டாரத்தை சார்ந்தவர்களும் விஜய் டிவியை சார்ந்தவர்களும் ஸோ இது பற்றின வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கு உண்டான வீடியோக்களை வரும் நாட்களில் நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நன்றி